ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜி ஃபேமிலி. எப்பப்பெல்லாம் ஒரு கொடூரமான வீடியோ பண்ண போகிறோமோ அப்பப்பெல்லாம் இந்த கருப்பு கலர் ஜாக்கெட்டை போடுறது என்னுடைய வழக்கம். அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பார்த்துருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அந்த சோலோ சிப்ஸ் சேலஞ்ச் அப்படின்றது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த சேலஞ்சை பண்ணுறதுக்கு மெயினாக என்னை மோட்டிவேட் பண்ண ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேலஞ்சை பண்ணவங்க கொடுத்த ரியாக்ஷன்ஸ் தான். பேச முடியல, நாக்கெல்லாம் எரியுது, திகு திகுது, இன்னும் எனக்கு உதடெல்லாம் எரியுது, உதட்டில் படல, உதடெல்லாம் எரியுது. ஸோ எனக்கு நான் பார்த்தீங்கன்னா மக்களே, பயங்கரமான க்யூரியாசிட்டி ஃபேன் நான். எனக்கு இந்த க்யூரியாசிட்டியான ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது ஆர்வமாக இருக்கும். இந்த இதுவங்களும் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா இதே நம்ம பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா கார் ஓட்டுறான் அப்படின்னா அதை பார்த்துட்டு இவனை மாதிரி நம்மளும் கார் ஓட்டலாமே, இவனை மாதிரி இந்த காக்கா கத்துறது கடுப்பாக இருக்கடா சாமி கார் ஓட்டணும், இவனை மாதிரி வந்து பைக் ஓட்டணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த க்யூரியாசிட்டி விஷயங்களுக்குலாம் நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படி பண்ணுறது. ஸோ அந்த சிப்ஸு, இந்த சிப்ஸை சாப்பிட்டு அவங்கவுங்க கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்தோன்னு, என்னடா அந்த சிப்ஸ் உண்மையிலேயே இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி என் மனசில் பயங்கர க்யூரியாசிட்டி. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், அமேசான் எடுத்தேன், 200 ரூபாய்க்கு சிப்ஸ் ஆர்டர் போட்டேன். சிப்ஸ் வந்துருச்சு, சாப்பிட்டு பார்க்குறோம் உண்மையிலேயே அவ்வளோ உரப்பாக இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ முதல்ல இதை அன்பாக்ஸ் பண்ணலாம், ஓகேவா? சும்மா ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்குனே பெரிய கத்திரிக்கோள், இதில் தான் பால் பாக்கெட்லாம் வெட்டுவோம், அதனால இதை கொண்டு வந்துட்டேன். இந்த கத்திரிக்கோளை பார்த்தா நம்ம மிஸ்டர் பீன் மாதிரி ஞாபகம் வருது. சரி, நம்ம துறப்போம். இந்த சிப்ஸோட ஃப்ரண்ட்டாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் நானே வீடியோவில் தெரியிறேனான்னு தெரில, பேக் கேமராவில் எடுக்கிறனால முன்னாடி என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரில. இந்த சிப்ஸோட ஃப்ரண்ட் இமேஜை பாருங்களேன், ஒரு எலும்புக்கூடு அப்படியே முன்னாடி இருக்கிற மாதிரி, இதை சாப்பிட்டா மாவனே நீ செத்தடா அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரியே இருக்குது. பின்னாடி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வார்னிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிப்ஸை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு உள்ளே போயிடக்கூடாது, ஏன்னா தம்ப்னெயிலுக்கு ஃபோட்டோ வேணும்ல, அதனால முதல்ல அந்த சிப்ஸோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். இப்படி தான் போஸ்ட் கொடுத்துருப்பேன், நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்காக அந்த உலகத்தில் ரொம்ப காரமான சிப்ஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்ற ஒரு ரிவ்யூ நான் வந்து ஒரு அட்டம் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். நான் பாவம் இல்லையா, யாருக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது, சரி யூடியூப்னு வந்துட்டு அதெல்லாம் சகஜம் தான். ஓகே, இந்த சிப்ஸை சாப்பிட்டதுக்கப்புறம் இன்கேஸ் ஒரு வேளை அந்த ரியாக்ஷன்லாம் உண்மையாக இருந்து உண்மையிலே உரைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உரப்பை சமாளிக்கிறதுக்கு மில்க் ஷேக்கோ அதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் வெளியே போகல. இப்போ கடைலாம் ரொம்ப தூரத்தில் இருக்குது, நான் ஏரியாவில் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கேன், அதெல்லாம் கடைலாம் அங்கிட்டு இருக்குது, அதெல்லாம் எதுவுமே நான் வாங்கலை ப்ரீவியஸாக. அதுக்காக இந்த சிப்ஸை சாப்பிட்றதுக்கு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கலாம், அந்த தண்ணியோட பாதி மிச்சம் வச்ச முறுக்கு எடுத்துக்கலாம், அது கூட கொஞ்சோண்டு கடிச்சு மிச்சம் இருக்கிற கடலைப்பருப்பு முட்டை இல்லை மசாலா சிக்கன் எடுத்துக்கலாம். இப்போ முட்டையில் ஒரு முக்கு முக்கிக்கலாம். மிட்டாய் சாப்பிட்டாலே எனக்கு கொஞ்சம் பாதி தெம்பு வந்துடும். ஸோ ஓகே, இருக்கிறது போதும், கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவோம் அதை, ஓகேவா? ஸோ எஸ், இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். எனக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு காரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த போஸ்டரை பார்த்தாலே இது எப்படி இருக்குன்னா ஒரு சவப்பெட்டி தான், அப்படி தான் இருக்கு பாருங்க, ஒரு 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 காஃபின் பாக்ஸ் மாதிரி. இதை திறந்தா உள்ளுக்குள்ள வந்து நம்மளை போர் தள்ளக்கூடிய ஆட்டம் பாம் மாதிரி இந்த சிப்ஸை வச்சுருக்காங்க. ஜஸ்ட் இந்த சிப்ஸ் வந்து ஒரு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, இப்படி இந்த இவ்வளோ தான். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் த ரீப்பர், ஃபியர் ட்ராப் பண்ணுவோம், என்ன ஆக போதும் அந்த ஆண்டவனுக்கு தான் வலிச்சோம். எல்லாம் மில்க் ஷேக்கு அது இதுன்னு வாங்கி வச்சுருக்காங்க, நான் அந்த கடலை முட்டாயும் முறுக்கையும் வச்சு இவ்வளோ காரமான சிப்ஸை சாப்பிட்டு என்ன செய்ய போகிறனோ, அந்த ஆண்டவனுக்கு தான் வலிச்சோம். எல்லாம் மேலே இருக்கிறேன் பார்த்துக்கலாம், இரு எதுக்கும் எதுக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, உள்ளுக்குள்ளே வந்து இந்த பவுடர்லாம் இருக்குது, இதான் அந்த சிப்ஸு. ஸ்மெல்லே எப்படி இருக்கு, கர்ம கர்ம, என்ன இப்படி நாறுது, காரமா ஏதாவது சாப்பிட்டோன்னா ஒரு ஸ்மெல் வரும்ல, ஒரு இந்த காரத்தோட ஸ்மெல்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி நம்ம மூக்கு அடைக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. எதுக்கும் இந்த இந்த மிளகா, இந்த மிளகா இருக்குல்ல உள்ளுக்குள்ள, இதை லைட்டா அதாவது ஒரு காரமான பவுடர் மாதிரி உள்ள இருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்களேன்.
ஒரு காரமான பவுடர் மாதிரி உள்ள ஒட்டி இருக்கு, அதை சும்மா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இருக்கு, இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. ப்ராமிஸா அந்த பவுடர் வந்து உண்மையிலேயே அந்த ஒரு காரத்தோட சென்சேஷனை வந்து உண்டாக்குது, அந்த லிட்டில் பவுடரே உருவாக்குது. ஸோ தட்ஸ் இட், ரொம்ப அலப்புற சீனு, ஓ காட் ஓ மை காட் அப்படின்ற ரியாக்ஷன் வரைக்கும் போகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டோமா என்ன, எதுவும் ஒன்றும் தெரில. சரி ஓகே, இந்த இடத்துல இதான், இங்கே தான் காரம் அதிகமாக இருக்கு. பயப்படாதரா, பயப்படாத, கொடுக்கப்பட்டுள்ள உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதிதர்மர் உணர்கிறார். சாப்பிடுவேன் சொல்லல, முத இது எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம சாப்பிடும்போது ஒரு உரைக்கிற சென்சேஷனை கொண்டு வருது, கொஞ்சம் டிலே கொஞ்சம் நேரம் ஆக 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 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரம் வந்து அதிகமாகுது. பட் அந்த காரத்தை ஈஸியாக நம்மளால் வந்து இப்படி பண்ணுற அளவுக்குலாம் காரம் இல்லை உண்மையிலேயே. ஸோ அந்த மிச்சத்தையும் சாப்பிட்டா தாண்டா நான் நம்புவேன்னு யாராவது சொன்னீங்கன்னா. பட் ஃபேன் போடாதனால வேர்க்குது. பட் இது உண்மையிலே வந்து உடம்புக்கு வந்து அன்ஹெல்த்தியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபுட்டு தான். இந்த காரத்தை உண்மையிலே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஒன்றும் அப்படியே நம்மளை வந்து அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை. போக 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 அதோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஃபீல் வந்து அதிகமாகுது. பட் ரொம்ப பயங்கரமாக ஆச்சா பூச்சான்ற அளவுக்குலாம் இல்லை. பட் இப்போ நான் தண்ணி குடிக்கிறேன். நீங்கள் நான் பண்ண வீடியோவுக்கும் மற்றவங்க பண்ண வீடியோவுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நான் தண்ணி குடிக்கிறேன். அத்தி கூப்பாடு போறாலும் உரப்பு இல்லை, நீங்க கண்டிப்பா அந்த உரப்பை கண்ட்ரோல் பண்ணிடலாம், அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஆனா ஒரு சில பேர்னால அந்த உரப்பை தாங்க முடியாது, அப்படிதான் இருந்துச்சு. இப்ப கொஞ்சோண்டு முறுக்கு எடுத்துக்குவோம், அதை கொஞ்சோண்டு கடிச்சுக்குவோம். ஏன்னா எடுத்ததுக்கு பா முறுக்கு கோச்சு கூடாதுல்ல. ஓகே கைஸ், உங்களோட இந்த வீடியோ முடியுது. இந்த சிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபா. யாருக்காவது உருளைக்கிழங்கு சிப்ஸ் பிராங்க் பண்ணணும்னா இந்த சிப்ஸை வாங்கி உருளைக்கிழங்குன்னு கொடுத்துருங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராங்காக இருக்கும். பாய் கைஸ், பாய் ஜி ஃபேமிலி, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய் கைஸ். ஒரு சின்ன விஷயம், என்னால் அதை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண முடியல, அதுக்கு தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் அப்போ ரெக்கார்ட் பண்ணது வீடியோ. என்னன்னா இப்போ எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, அதை எப்படி நான் வீடியோவில் சொல்கிறது, சாப்பிட்டோன்னே எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ கரெக்டாக சாப்பிட்டு அந்த சிப்ஸை சாப்பிட்டு ஒரு 45 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ வந்து வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இவ்வளோ காரமான சிப்ஸை வந்து நம்ம சாப்பிட்டோன்னா அல்சர் உண்டாக்குன்னு என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு ரொம்ப நேரம் கழித்து வயிறு வலிச்சிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு, அதுக்கப்புறம் அதுவும் சரியாயிருச்சு. அவ்வளோதான் கைஸ்.
கண்டிப்பாக இந்த சிப்ஸை 100 ஒரு 50 பேர் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 80 பேர்னால கூட சாப்பிட்டுட்டு ஒரு சிப்ஸோட ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அந்த உரப்பா ஒன்று கத்துற அளவுக்குலாம் இல்லை கைஸ்.